அக்னிபாதை திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒன்றிய அரசு அநீதி இழைத்து வருகிறது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியிருக்கிறார். அதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால் முருகன், உங்களுடைய அண்மை தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது ஒன்றிய அரசு கொண்டு வந்த அக்னிபத் திட்டத்தின் மூலம் 200,000 மேற்பட்ட இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கனவு சிதைந்திருப்பதாக மல்லிகார்ஜுன கார்கே தற்போது குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே கிட்டத்தட்ட 200,000 மேற்பட்ட இளைஞர்கள் இந்த இராணுவத்தில் சேருவதற்காக பல ஆண்டுகள் பயிற்சி மேற்கொண்டார்கள், அதற்கான தேர்வு எழுதினார்கள். ஆனால் அவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இதன் காரணமாக அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பயிற்சி பெற்று தேர்வு எழுதிய அந்த மாணவர்களுக்காவது இராணுவத்தில் நியமனம் வழங்கி இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக புதிதாக அக்னிபத் திட்டத்தை கொண்டு வந்து அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை சிதைத்திருப்பதாக மல்லிகார்ஜுன கார்கே தற்போது குடியரசுத் தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட 50,00,000 மேற்பட்ட இளைஞர்கள் வந்து தேர்வு எழுதினர். ஒவ்வொரு மாணவரிடமிருந்தும் 250 ரூபாய் இதற்காக கட்டணம் பெறப்பட்டது. இதன் மூலம் 125 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு சம்பாதித்திருக்கிறது. ஆனால் மாணவர்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை என்கிற முக்கியமான குற்றச்சாட்டை மல்லிகார்ஜுன கார்கே முன் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த விவகாரத்தில் உடனடியாக குடியரசுத் தலைவர் தலையிட்டு இந்த இளைஞர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும், நீதி வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அக்னிபத் திட்டத்தின் மூலம் 200,000 மேற்பட்ட இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கும் குடியரசுத் தலைவர் தலையிட வேண்டும் என்கிற கோரிக்கையுடன் இந்த கடிதத்தை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தற்போது எழுதியிருக்கிறார். முரசொலி, உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி பால் முருகன்.